நண்பர்களுக்கு வணக்கம். ராஜராஜனை போற்றுவோம் தொடருக்கு வந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சமீபத்தில் வந்து ஆதன் அப்படிங்கிற இன்னொரு யூடியூப் தொலைக்காட்சிக்கு வந்து நான் ஒரு நேர்காணல் கொடுத்தேன். அது வந்து ராஜராஜனுடைய சதை விழா பற்றின நேர்காணல். அதில் வந்து ராஜராஜன் பற்றின முக்கியமான செய்திகளை பகிர்ந்துக்கிட்டேன். அவர் மேலே வைக்கப்பட்ட மிக பிரபலமான குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே நான் மறுத்து பேசினேன். அது வந்து ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது. அதே சமயம் வந்து ராஜராஜ சோழன் பற்றி இவ்வளவு புது விஷயங்களை சொல்கிறீங்களே, இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் அப்படின்னும் சில பேர் கேட்டாங்க. பொதுவாக நம்ம வந்து காணொலி போடுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்கிறப்பே அதோட ஆதாரம் என்னன்றதையும் நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா அப்படி கொடுக்குறப்ப தான் ஒரு தமிழருக்கு வந்து இந்த விஷயத்தை சொல்கிறப்போ என்ன ஆதாரம்னு வேறு யாராவது கேட்டாங்கன்னா அவர் அந்த ஆதாரத்தை எடுத்து காட்ட முடியும். நம்ம சொல்கிற ஒரு விஷயம் ஒரு நபர்கிட்ட போனால் அவர் மூலமாக ஒரு 10 நபருக்கு போகும், அந்த நபருக்கும் ஒரு கேடயமாக அமையும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம எல்லா காணொலியிலையுமே அதற்கான ஆதாரங்களை புது ஆய்வுகளோட ஆதாரங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும், அதை நம்ம எப்படி பண்றதுன்னு யோசிக்கிறப்போ அதற்கு வந்து ஒரு தொடரை நம்ம புதுசாக தொடங்கினாதான் சரியா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அது இல்லாம வந்து ஒரே நேர்காணல்ல ராஜராஜ சோழன் மாதிரியான ஒரு பேரரசன் பத்தினா எல்லா விஷயத்தையும் நம்மளால சொல்லிட முடியாது. இந்த நேர்காணலுக்கு என்ன உண்டோ அதை மட்டும்தான் பேச முடியும். அப்போ வந்து ராஜராஜ சோழன் பத்தினா மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் சரியா பிரிச்சு வந்து எப்படி சொல்றதுன்னு பாக்குறப்பையும் அதுக்கு வந்து ஒரு தொடர் தேவை அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதற்காக தான் அந்த தொடரை ஆரம்பிக்கிறோம். இந்த ஆதன் தொலைக்காட்சியில நான் பேசிட்டு வந்த உடனே நான் சந்திச்சது வந்து ரெண்டு விதமான முக்கியமான எதிர்வினைகள். ஒரு எதிர்வினை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன மன்னராட்சி முறையை புகழ்ந்து பேசுறீங்க, ஒரு மன்னரை போய் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம எல்லாம் மக்களாட்சியில இருக்கிறோம், இன்னும் நீங்க எல்லாம் அடிமை மனநிலையில இருக்கீங்க, இப்படி ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, ராஜராஜ சோழனை போய் நீங்கள் புகழ்றீங்களே, அவர் தான் அடிமை முறையை கொண்டு வந்தாருன்றாங்க, அவர் தான் தேவதாசி முறையை கொண்டு வந்தாருன்றாங்க, அவர் தான் தீண்டாமையை முத முதல்ல தமிழ்நாட்டுக்கே அறிமுகப்படுத்தினாருன்றாங்க, பெரிய கோயில் வந்து அடிமைகளை வச்சு கட்டினாருன்றாங்க, இப்படிப்பட்ட ஒரு தரப்பை நீங்கள் புகழ்ந்து பேசுகிறீங்களே, இதெல்லாம் சரியா இருக்குமா அப்படின்னு ஒரு தரப்பு கேட்டாங்க. இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் நான் என்னுடைய அந்த நேர்காணல்லையே பதில் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் அதை பார்க்காம ராஜராஜனாலே இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும்னு ஒரு செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து மக்கள் வச்சுருக்காங்க. அந்த கேள்வியை என்கிட்ட கேம் கேட்டாங்க. அப்போது இந்த ராஜராஜ சோழன் பற்றின இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதோட தமிழக மக்கள் தங்கள் மன்னர்களை பற்றி பேசுகிறது அடிமையின் மனநிலையாங்கிற அந்த கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு இருக்குது. அதனால் ராஜராஜனை போற்றுவோங்கிற தொடரோடைய இந்த முதல் பகுதியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழர்கள் தங்களை ஆண்ட மன்னர்களை பற்றி பேசுவது அடிமை மனநிலையின் வெளிப்பாடா, அல்லது தங்கள் மன்னர்களுடைய பெருமைகளையும் சேர்ந்து அவர்கள் சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கான்றதை நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதற்கு பிறகு வரக்கூடிய காணொலிகளில் ராஜராஜ சோழன் தான் அடிமை முறையை கொண்டு வந்தாரா, ராஜராஜ சோழன் தான் வந்து தேவதாசி முறையை கொண்டு வந்தாரா, ராஜராஜ சோழன் தான் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து தீண்டாமையை கடைபிடித்தாரா, தீண்டாமைன்னு ஒன்று ராஜராஜ சோழன் காலத்தில் முதல்ல இருந்ததா, இது ஒன்று ஒன்றை பற்றியும் நம்ம ஆதாரங்களோட விரிவாக பார்க்க போகிறோம். தொடரில் இணைஞ்சிருங்க. வாங்க முதல் பாகத்துக்குள்ளே போகலாம். இந்தியா சுதந்திரம் பெற்றதில் இருந்து நம்ம வந்து மக்களாட்சி முறையில் தான் இருக்கோம். இந்த மக்களாட்சி முறை அப்படின்றது எப்படி தோன்றுச்சு, எப்படி வலுப்பெற்றது, இந்த பாராளுமன்ற ஜனநாயகங்கிறது எப்படி தோன்றுச்சு அப்படின்னா நம்ம பார்க்குறப்போ அதை நம்ம குறைச்சி மதிப்பெற்ற முடியாது. இந்த உலகத்தின் மிகச்சிறந்த ஆட்சி முறைகளில் ஒன்று தான் மக்களாட்சி முறை. ஜவஹர்லால் நேரு, அதாவது இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு வந்து இந்த மக்களாட்சி முறை எப்படி தோன்றுச்சுங்கிறத பற்றி ஒரு இடத்துல சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, கிரீஸ் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டுடைய சபைக்கு பேர் செனட் சபை. நம்ம வந்து இங்கே பார்லிமெண்ட்னு சொல்கிற மாதிரி அங்கே செனட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரீஸ் நாட்டு செனட் சபையில் வந்து ஒரு நாடாளுமன்றம் கூடுது. அந்த நாடாளுமன்றத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு தரப்பு இருப்பாங்க. ஒரு தரப்பு பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்களுக்காக பேசக்கூடிய தரப்பு, இன்னொன்று பிரபுக்கள் செல்வந்தர்கள் இவங்களுக்காக பேசக்கூடிய தரப்பு. இந்த ரெண்டு தரப்புமே இருப்பாங்க. ரெண்டு தரப்பும் இருக்கிறப்போ இந்த ஏழை எளிய மக்களுக்காக பேசக்கூடிய தரப்பு வந்து ஒரு குற்றச்சாட்டை இந்த பிரபுக்கள் தரப்பு மேலே வைக்கணும் அப்படின்னா அவங்க வந்து சாதாரணமாக எழுந்து நின்று வைக்க முடியாது. அவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு மேஜை இருக்கும், அந்த மேஜை மேலே ஏறி நின்று தான் அந்த குற்றச்சாட்டை சொல்லணும். அதுக்கு முன்னாடி அந்த மேஜைக்கு மேலே இருக்கிற ஒரு தூக்கு கயிற்றை எடுத்து அவங்க கழுத்தில் மாட்டிக்கணும். அவங்க அந்த குற்றச்சாட்டை சொல்லி முடித்த உடனே அந்த குற்றச்சாட்டு சரிதான் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்துக்கு தோணணும்.
அப்படி தோன்றுச்சுன்னா உடனே அந்த தூக்கு கயிறு அகற்றப்படும். ஒருவேளை அந்த நபர் சொன்ன குற்றச்சாட்டு சரி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பட்டுச்சுன்னா அந்த மேஜை அகற்றப்படும். அந்த நபர் அங்கேயே தூக்கில் தொங்கி சாக வேண்டியதுதான். ஒரு கேள்வி கேட்கணும்னா கூட, அதாவது சாமானிய மக்களுக்காக ஒரு கேள்வி கேட்கணும்னா கூட உயிரை பணையம் வச்சு கேள்வி கேட்டு செனட் வந்து அதற்கு பிறகு பார்லிமெண்ட் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு நாடாளுமன்ற மக்களாட்சி முறை ஜனநாயகம் அப்படின்னு ஒன்று கிடச்சிருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் தூக்கில் தொங்கி 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 தங்களுடைய உயிர்களை எல்லாம் இழந்து தான் இன்றைக்கி மக்களாட்சின்னு ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய சொத்து, அதையே நம்ம பார்க்குறோம். அதே சமயம் இன்றைக்கி இந்திய பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்குறதுக்காக வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து லஞ்சம் வாங்குறாங்கன்றது ஒரு பெரிய சர்ச்சையாக போச்சு. நம்ம அதையும் பார்த்தோம். அப்படியும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள், இப்படியும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள். இதுலேயுமே நம்ம வந்து முழுக்க சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம இது ரெண்டையுமே பார்த்தோம். ஆனால் ஒரு ஆட்சி முறை அப்படின்னு வர்றப்போ ரொம்ப பண்பட்ட ஆட்சி முறைங்கிறது மக்களாட்சி முறை தான். மக்களாட்சி முறைங்கிறது இப்போ தான் ஆரம்பிச்சதா? உலகம் முழுக்கவே ஒரு 2 நூற்றாண்டு 3 நூற்றாண்டு தான் தெரியுமா அப்படின்னு பார்க்க போனால், ஸ்பார்ட்டாவிலையும் ஏதென்ஸ்லேயும் கிமு 700வது ஆண்டிலேயே வந்து ஓட்டெடுப்பெல்லாம் நடந்திருக்குது. மக்கள் வந்து தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆக மக்களாட்சி முறைங்கிறது இப்போ இன்றைக்கி நேற்றுக்கு வந்ததில்லை, கிமு 700லேயே வந்திருக்கு. பிளேட்டோ எழுதின புத்தகத்துக்கு பேர், அதாவது சாக்ரட்டிஸுடைய மாணவர் பிளேட்டோ எழுதின புத்தகத்தோட பேர் வந்து குடியரசு, அதாவது மக்களாட்சியால் நடத்தப்படுற அரசுங்கிறது தான் அவருடைய புத்தகத்தோட பேராகவே இருந்திருக்குது. உலகத்தில் என்னென்ன மாதிரியான அரசுகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி மாக்கியவெல்லி அவரோட பிரின்ஸுங்கிற புத்தகத்தில் வந்து ரொம்ப விரிவாக எழுதியிருக்காரு. அதிலேயே வந்து ரொம்ப முற்காலத்தில் இருந்த ஜனநாயக அரசுகள் பற்றியெல்லாம் அவர் எழுதியிருக்காரு. இப்போ மக்களாட்சின்னு ஒன்று வர்றப்போ மக்கள் வந்து மக்களாட்சியை நம்ம தான் நடத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவில் இருக்கணும். அரசு என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுது அதெல்லாம் பார்த்து அதற்கு சரியாக வாக்களிக்கணும். அப்படியெல்லாம் மக்கள் செய்யாதப்ப என்ன ஆகும்னா மக்களாட்சி தோற்கும். அப்படி தான் வந்து கிமுலேயே மக்களாட்சி தோற்றுறது. மக்களாட்சி தோற்றுறதுக்கு பிறகு அறிஞர்களின் ஆட்சி அப்படின்னு ஒன்று வந்தது, அது தோற்று போச்சு. வணிகர்களின் ஆட்சி அப்படின்னு ஒன்று வந்தது, அது தோற்று போச்சு. அப்புறம் வந்து படை வீரர்களின் ஆட்சின்னு ஒன்று வந்தது. அதில் தான் சீசர் நெப்போலியன் மாதிரியான ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா படை வீரர்கள் தான். படை வீரர்களின் ஆட்சி, அதாவது இராணுவ ஆட்சின்னு வந்தது, அது தோற்றது. திருப்பி மன்னராட்சி அப்படின்னு ஒன்று வந்தது. இப்படி வந்து ஒரு பெரிய சைக்கிள் வந்து நம்ம கண்ணுக்கு பார்க்காத ஒரு தூரத்திலேயே வந்து நடந்து அப்படி தான் மன்னராட்சி அப்படிங்கிறது வந்தது. ஆக மக்களாட்சியும் மன்னராட்சியும் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. மன்னராட்சின்னு ஒன்று நடந்து ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி தான் மக்களாட்சின்னு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிலாம் கிடையாது. ரெண்டுமே உலகத்தில் மாறி மாறி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி முறையாக தான் இருந்திருக்கு. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா உலகத்தில் பல நாடுகள் வந்து மன்னராட்சி முறையை சிறந்த முறை அப்படின்றாங்க. பிரிட்டனில் போயிட்டு மகாராணிக்கு எதிராக நம்மளால் பேச முடியாது. தாய்லாந்தில் போயிட்டு மகாராஜாவுக்கு எதிராக நம்மளால் பேச முடியாது. ஜப்பானில் போயிட்டு மகாராஜா குடும்பத்துக்கு எதிராக நம்மளால் எதுவுமே பேச முடியாது. ஏன்னா வந்து அந்த மக்கள் வந்து அவர்களை அரசர்களாக மட்டும் பார்க்குறதில்ல, கடவுள் மாதிரி பார்க்குறாங்க. அது வந்து தமிழர்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. திருவள்ளுவர் சொல்கிறாரு, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் அப்படிங்கிறார். அதாவது வந்து முறையாக வந்து ஒரு மன்னன் வந்து மக்களை காப்பாற்றினான்னா அவனை மக்கள் வந்து இறைவர்களுக்கு நடுவில், அதாவது கடவுள் வரிசையில் வச்சுருவாங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ தமிழகத்திலையும் கூட அரசர்கள் வந்து கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரு பண்பாடு இருந்திருக்குன்னு பார்க்குறோம். இப்போ உலகத்தில் மற்ற நாடுகள் எல்லாமே அவங்க அரசர்களை புகழாமல் இருக்கிறப்போ தமிழர்கள் மட்டும் அரசர்களை புகழ்றாங்களா? அது அடிமை முறையான்னு பார்க்குறப்போ நன்றாக வளர்ந்த நாடுகள், நீங்கள் வந்து பிரிட்டன் வந்து வளராத நாடா, ஜப்பான் வந்து வளராத நாடா, இவங்கெல்லாம் வந்து அவங்க மன்னர்களை போட்டுறப்போ தமிழகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டனுடைய அரச குடும்பத்தை விடவும் ஜப்பானுடைய அரச குடும்பத்தை விடவும் ரொம்ப பாரம்பரியமிக்க அரச குடும்பங்கள் இருந்த ஒரு மண் வந்து தமிழக மண். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ஜனநாயகமான அரசர்கள், நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், உலக வரலாற்றில் மிகச்சிறந்த மன்னர்கள் வந்து நீங்கள் எங்கேயாவது தேடணும் அப்படின்னா நீங்கள் வந்து சங்க இலக்கியங்களை வந்து தான் படிக்கணும். அப்படியெல்லாம் வந்து ஒரு அரசர்கள் இருந்திருக்க முடியுமா அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்பட்டு போகும். அந்த மாதிரி தான் அரசர்கள் இருந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம ரொம்ப கேள்விப்பட்ட கதை தான், அதிகமான ஒரு அரசர் இருக்காரு, அவர்கிட்டக்க ஒரு நெல்லிக்கனி வந்து பரிசாக கிடைக்குது. அந்த நெல்லிக்கனி பார்த்திங்கன்னா அது சாப்பிட்டவங்களுடைய ஆயுளை நீட்டிக்கக்கூடிய நெல்லிக்கனின்றாங்க. அந்த நெல்லிக்கனியை அவர் சாப்பிடாமல் அவருடைய நண்பரும் புலவருமான ஔவையாரை கூப்பிட்டு சாப்பிட கொடுக்குறாரு. அதுவும் வந்து என்ன நெல்லிக்கனிலாம் சொல்லலை, இந்தாங்க சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஔவையார் அதை சாப்பிட்றாங்க, சாப்பிட்டவங்க சந்தோஷப்படுறாரு. ஔவையார் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சவொன்னே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு அவரை ரொம்ப பாராட்டி பாடல்கள் பாடுறாங்க. ஆக நான் செத்தா கூட பரவாயில்ல, ஒரு தமிழ் புலவர் வந்து உயிரோடு இருக்கணும் நீண்ட காலம், அவர் மூலமாக நிறைய பாடல்கள் வரணும் அப்படின்னு அந்த அரசர் கருதினார். இப்படி மொழிக்காக ஒரு புலவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தனக்கு வரக்கூடிய கூடுதல் ஆயிலை கூட விட்டு கொடுத்த ஒரு அரசர் வந்து உலக வரலாறுலேயே கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசர் ஒரு நாட்டில் இருக்கப்போ அரசரை விட அதிகமாக இன்னொருத்தவர் வந்து இந்த நாட்டில் புகழப்பட்டார் அப்படின்னா அந்த அரசருக்கு வந்து கோபம் எரிச்சல்லாம் வரும். நம்ம பார்க்குறோம் பல நாடுகளில் வந்து பிரபலமான நபர்கள் வந்து அரசால் ஒடுக்கப்படுறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அந்த கோபமும் எரிச்சலும் தான். நான் தான் ராஜா அப்படி இருக்கப்ப இன்னொருத்தனை போய் புகழ்றீங்களே அப்படின்றது வந்து ஒரு மிக மோசமான ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கும் நேற்றுக்கும் என்றைக்குமே அது இருக்கும். ஆனால் வந்து கிள்ளி வளவன் ஒரு சோழ அரசர் இருக்கார். இந்த கிள்ளி வளவனுங்கிற அந்த சோழ அரசருடைய காலத்தில் பன்னன் அப்படின்ட்டு ஒரு வேளாண் குடி தலைவர் இருக்கார். அந்த பன்னனுக்கு என்ன வேலைன்னா அவரை பார்க்கறதுக்கு யார் வந்தாலும் அவருக்கு சாப்பாடு போட்டு அனுப்பார், அவ்வளோதான். வேற ஒன்றும் பெருசாக பண்ணலை. அவர் வந்து பெரிய தலைவர்லாம் கிடையாது. இப்போ சாப்பாடு போடுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா இப்போ பசின்றதும் ஒரு பிணி தான். ஏன்னா உடம்புல வந்து உங்களுக்கு பசி வந்துட்டு அப்படின்னா அது வந்து பெரிய நோய் மாதிரி. அந்த பசி தீர்ற வரைக்கும் உங்களால் எதையுமே கவனிக்க முடியாது, எந்த வேலையுமே செய்ய முடியாது. அதனால தான் திருவள்ளுவர் பிரகாச வள்ளலார் வந்து ஒருத்தவனுக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு முன்னாடி உனக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா சாப்பிட்ட பின்னாடி தான் ஒரு மனுஷனுக்கு காதே கேட்கும், மூளையே வேலை செய்யும். பசிங்கிறது அவ்வளோ பெரிய பிணி. பசி மாதிரி வந்து ஒரு மிக கொடுமையான நோயே கிடையாது. அது வந்து சாப்பாடு இல்லாதவங்கள்ட்ட கேட்டோம்னா தான் நமக்கு தெரியும் அப்படி ஒரு மிக மோசமான விஷயம் அது. அப்படி வரக்கூடியவர்களுக்கு வந்து அவர் தொண்டு செஞ்சதுனால பசி பிணி மருத்துவன் அப்படின்னு தான் வந்து சங்க இலக்கியங்களில் அந்த பன்னன் குறிப்பிடப்படுறார். அந்த பன்னன் வந்து இருக்கிற அந்த நாட்டோட அரசர் தான் கிள்ளிவளவன். அந்த கிள்ளிவளவன் வந்து அந்த பன்னனை புகழ்ந்து ஒரு பாட்டை பாடுறாரு. நீங்கள் நல்லா கவனிங்க, கிள்ளிவளவன்கிற ஒரு அரசர், பன்னன்கிறவன் வந்து அங்கே இருக்கிற ஒரு வள்ளல் தான். ஆனால் அரசர் அந்த வள்ளலை பற்றி புகழ்ந்து பாடுறப்போ அந்த பாடல் எப்படி முடிக்கிறாருன்னா, என்கிட்ட வந்து இந்த பசிப்பினி மருத்துவன் பன்னன் வீடு பக்கத்தில் இருக்கா எட்ட இருக்கான்னு கேட்டு நிறையா பேர் போயிட்டே இருக்காங்க, அவனோட தொண்டை நான் பாராட்டுறேன். இதற்கு மேலே நான் வாழ வேண்டிய ஆண்டுகளும் சேர்த்து இந்த பன்னன் வாழட்டும், அவன் மூலமாக நிறைய மக்களோட பசி தீரட்டும் அப்படின்னு கிள்ளிவளவன்கிற அந்த அரசர் பாடுறார். நம்ம நல்லா கவனிச்சோம்னா சங்க காலத்தில் நிறைய தமிழ் அரசர்கள் வந்து அவர்களே புலவர்களாகவும் இருந்திருக்காங்க. இப்போ வந்து மிகச்சிறந்த முயற்சியை நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ அதற்கு உதாரணமாக ஒரு வரி வந்து சங்க இலக்கியத்துலேயும் சொல்லுவாங்க. யானை வேட்டுவன் யானையும் பெருமே, சிறுபூல் வேட்டுவன் வெறுங்கையும் வருமே அப்படின்னு. அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, யானையை வேட்டையாடணுன்ட்டு போகிறவன் ஒரு வேளை யானையே வேட்டையாடினாலும் வேட்டையாடுவான், ஆனால் நான் சின்ன பறவையை மட்டும் வேட்டையாடுறேன்னு போகிறவன் வெறுங்கையோடு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றது தான் இந்த பாடலோட அர்த்தம். இதை எழுதினது யாருன்னு பார்க்க போனால் கோப்பெருஞ்சோழன் அப்படிங்கிற ஒரு சோழ அரசர் தான் இந்த வரிகளை சங்க இலக்கியங்களை எழுதியிருக்காரு. சங்ககால பாண்டிய மன்னர்களில் 12 பாண்டிய மன்னர்கள் சங்க கால புலவர்களாகவும் இருந்திருக்காங்க. உலகத்தில் வேற எந்த மொழிக்குமே இது நடந்தது கிடையாது. அதாவது அரசர்கள் புலவர்களாக இருந்து மொழியை வளர்த்தது அப்படிங்கிறது உலகத்தில் வேற எந்த மொழியிலையுமே கடந்தது கிடையாது. அப்படி ஒரு சிறப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா தமிழ் இலக்கிய உலகத்துக்கு இருக்குது. இதற்கும் மேலே புலவர்களுக்கு வந்து அன்னைக்கு இருந்த அரசர்கள் கொடுத்த மரியாதைங்கிறது நம்ம நினச்சே பார்க்க முடியாத ஒரு மரியாதை. இப்போ சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரசருக்கும் ஒரு முரசு இருக்கும். அந்த முரசுங்கிறது வந்து அரசருடைய பரம்பரை அடையாளம். அந்த முரசை வந்து நம்ம மடியில் வச்சு அடிக்க முடியாதுங்கிறதுனால ஒரு கட்டில் மேலே வச்சு அந்த முரசை பயன்படுத்துவாங்க. அந்த கட்டிலுக்கு முரசு கட்டில் அப்படின்னு பேர். முரசு கட்டிலில் யாரும் உட்காரவே கூடாது. முரசு கட்டிலில் யாராவது ஒருத்தவங்க உட்கார்ந்தாங்கன்னா அந்த படையை சேர்ந்த யார் வேணாலும் அவரோட உடைவாளை எடுத்து உட்காந்து தலையை சீவிடலாம். அவ்வளவு மரியாதைக்குரிய பொருள் தான் வந்து முரசு கட்டில் அப்படிங்கிறது. இப்போ முரசு கட்டிலுடைய புகழை பற்றி பார்த்தோம். சேர மன்னர் இருக்கார் இரும்புறை அப்படின்ட்டு. அந்த இரும்புறையை பார்க்கறதுக்காக மோசிக்கிறனார் அப்படின்னு ஒரு புலவர் வந்து அரண்மனைக்கு வர்றார். அவர் வர்ற நேரம் பார்த்து முரசு கட்டில் இருந்த முரசை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு பழுது நீக்கிறதுக்காக வீரர்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போது முரசு கட்டில் தனியாக இருக்குது. மோசிக்கிறனாருக்கு அங்கே இருக்கிறது முரசு கட்டில்னு தெரில. ஏதோ ஒரு கட்டில் இருக்கே சரி நம்ம உட்காருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி மோசிக்கிறனார் போய் அந்த கட்டிலில் உட்கார்றார். ரொம்ப தூரம் பயணம் பட்டு அவர் வந்து சேர நாட்டுக்கு வந்தாருங்கிறதுனால அந்த பயண களைப்பில் அவர் தூங்கிட்டார். தூங்கின உடனே கொஞ்சம் நேரம் கழித்து லேசாக அவருக்கு நினைவு தெரிஞ்சு அடி முழிச்சு பார்க்குறப்போ முரசை தூக்கிட்டு ரெண்டு பேரும் எதிரில் நிற்கிறாங்க. அவருக்கு வந்து உயிரே போயிட்டு ஐயோ முரசு கட்டிலையா நான் படுத்தேன் நேரம் என் தலை போயிடுமேன்னு பார்க்குறப்போ அவர் மேலே வந்து சில்லுன்னு காத்தடிக்குது. என்னடா சில்லுன்னு காத்தடிக்குதுன்னு திரும்பி பார்த்தா அங்கே சேர அரசர் இரும்புறை வந்து தனக்கு வீசக்கூடிய கவரி இருக்கும் இல்லையா, ரெண்டு பக்கமும் நின்று அரசருக்கு வேர்க்கக்கூடாதுன்னு கவரி வீசுவாங்க. அந்த கவரியை வச்சு மோசிக்கிறனாருங்கிற புலவருக்கு அந்த அரசர் விசிறிக்கிட்டு இருந்தார். ஐயோ ஒரு புலவர் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாரு களைப்பில் தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அரசர் விசிறிக்கிட்டு இருந்தார். ஒரு புலவர்கிட்ட நின்று அரசரே விசிறிக்கிட்டு இருக்கப்போ அவருடைய கழுத்தை வெட்ட வேண்டிய துணிச்சல் வந்து யாருக்குமே வராது. அப்படி வந்து மோசிக்கிறனோட உயிரும் தப்பிச்சு அதே போல் அவருடைய தமிழுக்கும் ஒரு மிகப்பெரிய மரியாதை கிடைச்சது அப்படின்னு பார்க்குறோம்.
இப்படி இலக்கிய உலகத்தோட தொடர்பு இருந்த மாதிரியே பொதுமக்கள் கூடவும் அரசருக்கு வந்து ஒரு நல்ல தொடர்பு இருந்தது. நீங்கள் வந்து கண்ணகியின் கதையை, அதாவது சிலப்பதிகாரத்தை நம்ம பார்த்தோம்னாலே, ஒரு பெண், ஒரு பாதிக்கப்பட்ட பெண் வந்து அரசவைக்குள்ளே நேராக உள்ளே போக முடிஞ்சிருக்கு, அரசரை கேள்வி கேட்க முடிஞ்சிருக்கு, அரசர் கொடுத்த தீர்ப்பு தவறான தீர்ப்பு அப்படின்னு ஒரு பெண்ணால் நிரூபிக்கவும் முடிஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் மேலே இன்றைக்கி வந்து நம்ம இந்தியாவில் வந்து பார்க்குறோம், ஒரு வழக்கு இருக்குன்னா அதோட சராசரி ஆயுட்காலங்கிறது 20 வருஷத்துக்கு மேலே. இதுவரைக்கும் பெண்டிங்கில் இருக்கிற வழக்குகளை முடிக்கிறதுக்கு மட்டுமே நமக்கு 320 ஆண்டுகளுக்கு மேலே ஆகும் அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி இந்திய நீதித்துறையினுடைய நிலைமை. ரொம்ப குறைச்ச காலத்தில் ஒரு வழக்கம் முடித்தாங்கன்னா 44 நாளில் வந்து தமிழ்நாட்டில் ஒரு வழக்கு முடிக்கப்பட்டது. அதுதான் ரொம்ப குறைந்த காலத்தில் முடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு ரெக்கார்டே சொல்கிறாங்க. ஆனால் சங்க காலத்தில், அதாவது நம்ம சிலப்பதிகார காலத்தில், அந்த பாண்டிய மன்னர்கிட்ட வந்து கண்ணகி சொன்ன உடனே அந்த வழக்கு எவ்வளோ நேரத்தில் முடிஞ்சது அப்படின்னு நம்ம பார்க்கணும். சொன்ன உடனே அந்த வழக்கு எவ்வளோ சுருக்கமாக முடியுதுன்னா, பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் அப்படிங்கிறார். இதுதான் வழக்கு. அதாவது ஒரு கொல்லர் சொன்னதை கேட்டு நேரடியாக விசாரணை பண்ணாமல் தீர்ப்பு கொடுத்துருக்கார் ராஜாருங்கிறது தான் வழக்கு. ஆக பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் வழக்கு. தீர்ப்பு என்ன தெரியுமா? யானே கல்வன் இல்லை, நான் அரசன் கிடையாது. அதே மாதிரி கோவலனும் திருடன் கிடையாது. அப்போ யார் திருடன்னா, நான் தான் திருடன். அப்போ யானோ அரசன், யானோ கல்வன் முடிஞ்சா. அப்போ இதுக்கு என்ன தண்டனைன்னு பார்க்குறப்போ, கெடுக என் ஆயுள் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன இடத்திலேயே பாண்டிய மன்னன் தரையில் விழுந்து இறந்து போகிறாரு அப்படின்னு அது முடியுது. ஒரு சாதாரண பெண்ணுக்கு ஏற்பட்ட துயரத்திற்காக ஒரு பாண்டிய அரசன் ஒரே நிமிஷத்தில் தீர்ப்பு வழங்கிட்டு அங்கேயே விழுந்து செத்து போகிறான். ஒன்று, அவர் செத்த பிறகு அதே பெண்ணுக்காக சேர அரசர்கள் வந்து கோவில் கட்டி அந்த பெண்ணை வந்து தெய்வமாக கும்பிடுறாங்க. ரெண்டு, அப்படி கும்பிடப்படக்கூடிய பொண்ணு எங்கள் ஊரில் தான் பிறந்தாங்கன்னு சோழ தேசத்தை சேர்ந்தவங்க அந்த பெண்ணை மாரியம்மாவாக மாற்றி ஒவ்வொரு ஊர்லேயும் விழா எடுக்கிறாங்க. மூணு, ஆக ஒரு சாமானிய பெண், நீதிக்காக போராடக்கூடிய ஒரு பெண்ணை அரசர்கள்லாம் சேர்ந்து போட்டுனாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தமிழ் சமூகத்தை தவிர வேறு எங்கேயுமே நடந்தது கிடையாது. இப்படி சங்க இலக்கியம் முழுக்க நாம் வந்து மிகச்சிறந்த அரசர்களால், அதாவது வந்து சங்க இலக்கியம் நடந்த காலகட்டத்தில் பார்க்க போனீங்கன்னா உலகத்தினுடைய மற்ற அரசர்கள் யாரையுமே நம்ம வந்து இதுக்கு நிகராக கொண்டு போக முடியாது. மற்ற நிறைய இடத்துல வந்து கொடுங்கோல் ஆட்சி தான் நடந்திருக்குது, இலக்கியம் வளர்க்கப்படலை, போர்கள் மட்டும்தான் போற்றப்பட்டிருக்கு, மனிதர்களுக்கு இடையான பண்பு, நட்பு, ஒரு மனிதனுடைய பசியை புரிஞ்சுக்கிறதுங்கிற மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து உலகத்தில் எந்த நாகரிகமுமே வரல. அந்த காலகட்டத்திலேயே ஒரு பண்பட்ட ஆட்சியை, மக்களுக்கான ஆட்சியை தான் சங்க காலத்தில் தமிழ் மன்னர்கள் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து அரசர்கள் அப்படின்னு சொன்னாலே வந்து வேலையே பார்க்காதவங்க, மக்களை சுரண்டுறவங்க, உட்காந்து சாப்பிட்றவங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. நம்ம சமீப காலங்களில் பார்த்த பல அரசர்கள் அந்த மாதிரி தான். ஏன்னா ஆங்கிலேயர்கள் ஆட்சி வந்த பிறகு அவங்க வந்து சமஸ்தானங்கள் அப்படின்னு ஒரு அந்தஸ்து கொடுத்தாங்க இந்திய அரசர்களுக்கு. அவங்க போரெலாம் ஒன்றும் பெருசாக பண்ண வேணாம், அவங்களுக்கு வந்து எல்லை குறித்த அச்சமும் பெருசாக இருக்காது. ஏன்னா ஆங்கிலேயர்களே வந்து ஒரு எல்லையை வகுத்து கொடுத்துட்டாங்கன்றப்போ அவங்களுக்கு அது இருக்காது. அவர்களுடைய சொந்த படையே வந்து அவர்கள்கிட்டக்கே இருக்காது. அதெல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு வேலை பார்க்குற படையாக இருக்கும். ஒரு படை வீரனுக்கு எப்படி வந்து சம்பளம் கிடைக்கும், அதே மாதிரி ராஜாவுக்கும் சம்பளம் தான் கிடைக்கும். இந்த மாதிரி தான் வந்து சமஸ்தான அரசர்கள்லாம் இருந்தாங்க. நம்ம அவர்களை வச்சே வந்து முதல்ல இருந்த அரசர்கள்லாம் அந்த மாதிரி வந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நம்ம போயிடுறோம். ஆனால் வந்து உண்மையில் முன்னாடி காலத்தில் இருந்த அரசர்கள் வந்து அவ்வளோ எளிமையான அரசர்லாம் அவங்களுக்கு கிடைக்கல. தன்னுடைய தலைநகரமே அழிஞ்ச பின்னாடி வந்து இன்னொரு நகரத்தை நிர்மாணிக்க வேண்டிய பொறுப்பு வந்து சோழர்களுக்கு நிறைய தடவை வந்திருக்குது. அரசுரிமை போருமாங்க. ஒரு ராஜாவுக்கு பிறகு அடுத்து யார் ராஜா வர்றதுன்றது ஒரு மிகப்பெரிய சிக்கல். இப்போ கரிகாலன் அப்படின்னு நம்முடைய மிகச்சிறந்த சோழ மன்னரை சொல்றோம். அந்த கரிகாலனுடைய பேர் வந்து கரிகாலன் வரதுக்கு காரணம் என்னன்னா, அந்த அரசுரிமை அப்போ அவரை கொல்றதுக்கு முயற்சி நடந்தது, அதுல அவருடைய ஒரு கால் வந்து கறிட்டு அதனால அவருக்கு கரிகாலன் வந்தது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே மன்னராட்சியிலும் கூட, அதாவது வந்து வாரிசுரிமை அடிப்படையில் மன்னராகக்கூடிய அந்த பரம்பரையில் வரக்கூடிய மன்னர்களின் ஆட்சியிலும் கூட சுயேட்சையாக தகுதி உள்ளவர்கள் வந்து அரசர்களாக மாறிட்டே வந்திருக்காங்க. இன்றைக்கி தமிழக வரலாறுல பார்த்திங்கன்னா கோனேரி ராயன் அப்படின்னு ஒரு அரசர் வந்து பேர் காணப்படுது. கோனேரி ராயன் வந்து தஞ்சாவூர் கிட்டக்க இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆட்சி பண்ணவர். சோழர்களுடைய பட்டப்பேர் என்னன்னா கோனேர் இன்மை கொண்டான். அதாவது வந்து நிகரான கோன் யாருமே கிடையாது, கோனேர் இன்மை கொண்டான்ங்கிறது தான் சோழர்களுடைய பட்டப்பேர். சோழர்களுடைய பட்டப்பேருக்கு நேர் எதிரா கோனேரி ராயன் அப்படின்ட்டு, அதாவது சோழர்களுக்கு இணையான அரசன்னு தன்னைத்தானே அழைச்சிக்கிட்ட ஒரு அரசனா கோனேரி ராயன் இருந்திருக்காரு.
9 ஆண்டுகள் வந்து ஒரு யாருக்குமே திரை செலுத்தாமல் ஒரு தனிப்பெரும் அரசராக வந்து ஆட்சி பண்ணியிருக்கார். ஆனால் கோனேரியராயனுடைய புகழுக்கான எந்த ஒரு விஷயமும் இன்றைக்கி நிலைச்சி நிற்காததுனால நமக்கு அவரை பற்றி தெரியாமல் போயிட்டு அவருடைய நாணயங்கள் மட்டும் இருக்குது. இப்போ இந்திய வரலாறுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஷெர்ஷா சூரி அப்படின்னு ஒரு அரசர் இருக்கார். அவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாபருக்கு பிறகு அவருடைய மகன் ஹிமாயன் ஆட்சி கரப்போ ஹிமாயனை தோற்கடித்து அவர் ஆட்சி பண்ணுறவர். அதாவது அக்பர் வந்து திருப்பி, அதாவது பாபரோட பேரன் அக்பர் வந்து ஷெர்ஷா சூரி மறைவுக்கு பிறகு அந்த ஆட்சியை பிடிக்கிறார். ஒரு குறுகிய காலம், ஒரு 5 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் ஷெர்ஷா சூரியோட சூர் வம்சம்ங்கிறது வந்து இந்தியாவை ஆட்சி பண்ணுது. ஆனால் அந்த 5 ஆண்டுகளில் அவர் வந்து மிகப்பெரிய பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். இந்தியாவினுடைய பல மிக முக்கியமான பாதைகள் நெடுஞ்சாலைகளாக மாற்றப்படுது ஷெர்ஷா சூரியோட காலத்தில் தான். இந்திய நாணயங்களுக்கு வந்து ரூபாய் அப்படிங்கிற பெயர் வைக்கப்பட்டது ஷெர்ஷா சூரியோட காலத்தில் தான். ஷெர்ஷா சூரி காலம் வரைக்கும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போர்னு வந்தோன்னா எல்லா வீரர்களும் திடீர்னு போயிட்டு எந்த குதிரை கிடைக்கிதோ அதில் ஏறிப்பாங்க. இந்த குதிரை வந்து ஏற்கனவே ஒரு இன்னொருத்தருக்கு பழக்கப்பட்ட குதிரையாக இருக்கும். ஒரு புது வீரர் என்ன ஏறுறப்ப என்ன ஆகும்னா அந்த குதிரை வந்து அந்த வீரரை ஏத்துக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணா போர்க்களத்துல அந்த குதிரை வந்து அந்த வீரரை வாரி விட்டுரும். ஒண்ணு, இன்னொன்னு அந்த குதிரையை வந்து சரியா பராமரிக்காம விட்டுருப்பாங்க, லாடம் கட்டாம விட்டுருப்பாங்க, சரியா பராமரிக்காம விட்டுருப்பாங்க. போர்க்களத்துக்கு போறப்பதான் அது வந்து குதிரை மேல உட்காந்துருக்க வீரருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அப்போ ஒவ்வொரு குதிரை வீரரும் அவருக்கான சரியான குதிரையை பராமரிக்கணும்னா அடையாளம் பார்க்க முடியாது. ஏன்னா மனுஷங்களுக்கு எல்லா குதிரையும் ஒரே மாதிரி தான் தெரியும். எப்படி அடையாளம் பார்க்கறதுன்றப்போ குதிரைகளுக்கு சூடு போடுவதன் மூலமாக குதிரைகளை அடையாளம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த ஷெர்ஷா சூரி தான் கொண்டு வந்தாரு. அதுக்கு பின்னாடிதான் அந்த குதிரைப்படை பிரச்சனை அப்படிங்கிறது தீர்ந்தது. அன்னைக்கு தேதிக்கு வந்து இந்த இராணுவத்தில் மிகப்பெரிய நடவடிக்கையாக கருதப்பட்டது. ஷெர்ஷா சூரி மறைவுக்கு பின்னாடி சூர் வம்சத்தை வந்து முகலாயர்கள் அழித்தாலும் கூட பேரரசர் அக்பர் வந்து ஷெர்ஷா சூரி கொண்டு வந்து அனைத்து சீர்திருத்தங்களையும் தொடர்ந்து பின்பற்றுறாரு. இந்திய சீர்திருத்தங்களின் தந்தை அப்படின்னு ஷெர்ஷா சூரி அழைக்கப்படுறாரு. இந்த ஷெர்ஷா சூரி யாரு அப்படின்னு பார்க்க போனால் பாபரோட படையில் ஒரு சாதாரண படை வீரராக இருந்து அந்த படைக்கே தளபதியாக மாறி பிறகு பாபருடைய அரசாங்கத்தாலேயே ஒரு ஆளுநராக நியமிக்கப்பட்டு அப்புறமா தான் அவர் அரசராக வர்றாரு அப்படின்னு பார்க்குறோம். இவர் வந்து ஆளுநராக இருந்து அரசராக மாறின அந்த காலகட்டத்தில் பீகாருக்கு ஒரு வேலையாக போகிறார். அப்போ வந்து ஒரு ஆட்கொல்லி புலி, அதாவது புலியில் வந்து ஆட்கொல்லிம்பாங்க, யாராவது ஒரு மனுஷனை வந்து ஒரு புலி அடித்து தின்னு அந்த மனுஷனுடைய ரத்தத்தோட ருசி பார்த்துட்டுனா அது திரும்ப திரும்ப மனுஷர்களை கொண்டோம். புலி வந்து பொதுவாக வந்து மனிதர்களை கொள்ளாது, அந்த ருசி பார்த்த ஆட்கொல்லி புலி வந்து தொடர்ச்சியாக மனிதர்களை கொள்ளும். ரொம்ப அபாயகரமான புலி தான் ஆட்கொல்லி புலி. அப்படி ஒரு ஆட்கொல்லி புலி பீகாரில் வந்து ஒரு தாக்க வர்றப்போ இவர் வெறும் கையாலேயே அந்த புலியை கழுத்து நிறுத்து கொண்டார். அது பார்த்த உடனே மக்கள் எல்லாம் அதிசயிச்சாங்க. ஒரு பெரிய வீரருங்கிற பேர் வந்து இந்தியா முழுக்க வந்தது. அவருடைய ஆட்சி காலத்தில் ஷெர்ஷா சூரியை யாரும் எதிர்த்து ஜெயிக்க முடியல. ஒரு மிகப்பெரிய மன்னராக இருந்தவராக ஷெர்ஷா சூரி இருக்கார். ஆனால் ஆரம்ப காலத்தில் பார்க்க போனீங்கன்னா அவர் சாதாரண படை வீரர் தான். ஆனால் படை வீரராக இருக்கிறப்பயே ஷெர்ஷா சூரி எவ்வளோ பெரிய வீரராக இருந்தாருங்கிறதோட குறிப்பு நமக்கு கிடைக்குது. எதுலேருந்து கிடைக்குதுன்னு பார்க்க போனால் பாபரோட வாழ்க்கை வரலாறுக்கு பாபர் நாமா அப்படின்னு பேர். அதில் வந்து பாபர் ஒரு வீரனை பற்றி குறிப்பிடுறாரு. என்னென்னா அனைத்து படை வீரர்களும் போர் முடிஞ்சதுக்கப்புறமா ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்றப்ப எல்லாருக்குமே வந்து அவங்க சாப்பிட்றதுக்கான கறி இறைச்சி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த பின்னாடி அவர்கள் சாப்பிட்றதுக்கான அந்த கத்தியை வந்து அவங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா இறைச்சி மட்டும் கொடுத்தாங்கன்னா கத்தி இல்லாமல் எப்படி வெட்டி சாப்பிட்றது? மொத்த படையும் கத்தி வரட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கு. கத்தியெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன கத்தி, அதாவது முள்கரண்டி கத்தி அந்த மாதிரி இருக்க கத்தி காத்துக்கிட்டு இருக்காங்க, கத்தியே வரல. அப்போ ஷெர்ஷா சூரி அந்த வீரர்களில் ஒருத்தவராக இருந்தார். அவர் ஒன்றும் அலட்டிக்கவே இல்லை. அங்கேருந்து படை வீரர்கள்லாம் அவங்களுடைய வாள் கேடயத்தெல்லாம் அங்கே கலட்டி வச்சுட்டு வந்தாங்க. எந்திரிச்சார், கொஞ்சம் தூரம் போய் தன்னுடைய உடைவாள் எடுத்துகிட்டு வந்தார். அந்த உடைவாளை வச்சு அந்த இறைச்சியை வேகமாக வெட்ட ஆரம்பித்தார். வெட்டி அவர் பாட்டு சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு போயிட்டே இருந்தார். அப்போ வந்து பாபர் வந்து எழுதுறாரு, நான் அப்படி வந்து ஒரு வீரனை பார்த்தேன், இவன் பெரிய ஆளாக வருவான் அப்படின்னு பாபர் அப்போவே எழுதுறாரு. ஆக நம்ம பார்க்கக்கூடிய, நம்ம கேள்விப்படக்கூடிய அரசர்களில் வந்து பல பேர் வந்து சாமானிய மக்களாக இருந்து வந்தவங்களாகவும் இருக்கிறாங்க. அதனால் அரசர்கள் அப்படின்னாலே அவங்க வந்து சோம்பேறிகள், மக்களை சுரண்டவங்க, தகுதி இல்லாமல் வந்தவங்க அப்படின்னு நினைக்க வேணாம். அவர்களையும் கஷ்டப்பட்டு வந்தவங்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் அரசாட்சியினுடைய முக்கியமான அம்சங்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி வந்து இந்தியாவில் தமிழகத்திலையும் அரசர்கள் இருக்காங்க, உலகத்தின் பிற நாடுகள்லையும் அரசர்கள் இருக்காங்க. இப்போ உலகத்தின் பிற நாட்டு அரசர்கள்லாம் உழைச்சி மேலே வந்தவங்களாகவும் அப்புழுக்கற்றவர்களாம் இருந்து தமிழகத்தில் ஆட்சி செய்த அரசர்கள் வந்து குறைபாடுள்ள அரசர்களாக இருந்தாங்கன்னா நம்ம வந்து சே இவங்கள போய் புகழணுமா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இமயமலைக்கு கூட இரண்டு பக்கம் சரிவு உண்டு அப்படிம்பாங்க. அரசர்கள் அப்படின்னு வந்துட்டாலே அவர்களுக்கு வந்து போற்றக்கூடிய விஷயங்களும் இருக்கும், திட்டக்கூடிய விஷயங்களும் இருக்கும். இது வந்து எல்லா அரசருக்கும், ஏன் எல்லா நபருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் இங்கிலாண்டை பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தை ஆண்ட மிகச்சிறந்த மன்னர் யாருன்னு கேட்டால் அங்கே இருக்க மக்கள் வந்து 8 ஹென்றி அப்படிங்கிற ஒரு மன்னரை தான் சொல்லுவாங்க.
எட்டாம் ஹென்றி தான் மிகச்சிறந்த அரசரும்பாங்க. எட்டாம் ஹென்றியோட பொண்ணுக்கு பேர் வந்து எலிசபெத். இப்போ ரெண்டாம் எலிசபெத்தும் அந்த பொண்ணோட நினைவாக தான் அந்த பேரை வச்சிருக்கிறாங்க. எட்டாம் ஹென்றி காலத்தில் தான் வந்து இங்கிலாந்து முழுக்க கத்தோலிக்க கிறிஸ்தவத்திலேருந்து ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவத்துக்கு மாறினாங்க. எட்டாம் ஹென்றி சிறந்த அரசர் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் போயிட்டு மிகச்சிறந்த அதிபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யாரை கேட்டாலும் அவங்க உடனே சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஜார்ஜ் வாஷிங்டன் தான். ஜார்ஜ் வாஷிங்டன் தான் வந்து நவீன அமெரிக்காவை கட்டமைத்தார் அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கவங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. யார் இந்த எட்டாம் ஹென்றி, யார் இந்த ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படின்னு பார்க்க போகிறப்போ, எட்டாம் ஹென்றின்ற ஒரு அரசர் வந்து தனக்கு ஆண் வாரிசு இல்லாததுனால அடுத்தடுத்து நிறைய பெண்களை திருமணம் செஞ்சு அதன் மூலமாக பெரிய சர்ச்சைக்கு ஆளானவர். ஏன்னா வந்து கத்தோலிக்க மதத்தில் வந்து ரெண்டாவது திருமணம் வந்து அனுமதி கிடையாது. ஆனால் அவர் ரெண்டாவது திருமணம் வந்து கத்தோலிக்கத்தை எதிர்த்து பண்ணுறாரு. அதனால் போப்பாண்டவருக்கும் அவருக்கும் சண்டை வருது. அதனால் வந்து மொத்த இங்கிலாந்தையும் மதம் மாற சொல்கிறார். அவர் எனக்கும் போப்பாண்டவருக்கும் சண்டை, அதனால் நான் கத்தோலிக்கத்திலேருந்து வெளியேறேன்ட்டு மொத்த இங்கிலாந்தையும் இருக்காங்க. அவங்க தான் வந்து இங்கிலாந்துக்கு ராணி ஆகுறாங்க. அந்த எலிசபெத் தன்னுடைய தந்தையை பற்றி எங்கேயுமே தரக்குறைவாக பேசினதே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் எட்டாம் ஹென்றி அப்படின்னு சொன்னாலே அவங்க மிகச்சிறந்த அரசரன்னு சொல்கிறாங்க. ஏன் எட்டாம் ஹென்றியை போட்டுறாங்கன்னு பார்க்க போனால், எட்டாம் ஹென்றி காலத்துக்கு முன்னாடி இங்கிலாந்தில் வந்து யாரும் பைபிளை படிக்க முடியாது. பைபிள்ங்கிறது தேவாலயத்தில் இருக்க பாதிரிமார்கள் மட்டும்தான் படிப்பாங்க. எட்டாம் ஹென்றி தான் முதல் தடவையாக பைபிளை வந்து நிறைய பிரதிகள் எடுத்து ஒவ்வொரு தேவாலயம் வாசல்லையும் வச்சு பொதுமக்கள் பைபிளை படிங்க அப்படின்னு சொன்னார். ஆக எங்கள் திருமுறைகளை எங்களுக்காக கொண்டு வந்தவர் எட்டாம் ஹென்றி, அதனால் அவர் நாங்கள் போட்டுறோம் அப்படின்னு இங்கிலாந்தில் இருக்க மக்கள் சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜார்ஜ் வாஷிங்டன் நவீன அமெரிக்காவை உருவாக்கினவர், அமெரிக்காவின் மிகச்சிறந்த அதிபர்களில் ஒருத்தவர். ஜார்ஜ் வாஷிங்டன் யார் அப்படின்னு பார்க்க போனால், இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நிறவெறிக்கு எதிரான நாடு அப்படின்னு அமெரிக்கா தன்னை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வருது. பாரக் ஒபாமா வந்து அதனுடைய அதிபரெல்லாம் ஆயிருக்காரு. ஆனால் தன்னுடைய பண்ணையில் நூற்றுக்கணக்கான அடிமைகளை வச்சு வேலை வாங்கின ஒரு பண்ணை முதலாளி தான் ஜார்ஜ் வாஷிங்டன். ஆனால் ஜார்ஜ் வாஷிங்டனை பற்றி யாராவது சொல்கிறப்போ, அந்த காலத்தில் பண்ணை அடிமை முடியுங்கிறது உலகம் முழுக்க இருந்தது. அதே மாதிரி ஜார்ஜ் வாஷிங்டனும் இருந்தார். அதனால் அவரை பற்றி நம்ம தனியாக குற்றம் சாட்டக்கூடாது அப்படின்ட்டு யாருமே ஜார்ஜ் வாஷிங்டனை பற்றி சொல்கிறப்போ அவர் அடிமை முறை வச்சுருந்தாருன்னு சொல்கிறதே கிடையாது. ஒபாமா வந்து ஜார்ஜ் வாஷிங்டனை புகழ்ந்தப்போ கூட அவர் அடிமை முறை ஆதரிச்சார், அடிமை முறையால் செல்வந்தர ஆனவர் அப்படின்றத அவர் சொல்லவே இல்லை. ஆக மொத்தம் மக்களுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, நாட்டை கட்டமைச்சாங்களா, திருமுறைகளை மீட்டாங்களாங்கிறது தான் மற்ற நாட்டில் இருக்கக்கூடியவங்கலாம் பார்க்குறாங்க. ஆனால் அதில் அவலத்தை பாருங்கள். ஒரு பக்கம் இங்கிலாந்தில் அவர்களுடைய திருமுறைகளை மீட்டு கொடுத்த எட்டாம் ஹென்றியை மிகச்சிறந்த அரசர்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ, தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய திருமுறைகளை தேவாரத்தை மீட்டு கொடுத்த ராஜராஜ சோழனை அவர் ஒன்றுமே இல்லைங்க, கொடுங்கோலன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் அடிமை முறையை உண்மையாகவே பயன்படுத்திய ஜார்ஜ் வாஷிங்டனை அமெரிக்கா வந்து மிகச்சிறந்த ஆட்சியாளர்னு சொல்லும். அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் தமிழர்கள் ஏற்றுப்போம், இங்கே இருக்கக்கூடிய இந்திய தமிழர்களும் அதை ஏற்றுப்போம். ஆனால் தன்னுடைய தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டுமானத்தில் உண்மையாக ஒரு அடிமையை கூட பயன்படுத்தாதோ ராஜராஜ சோழன். ஆனால் அவரை போய் அடிமை முறையை பயன்படுத்தினவர், அடிமைகளை வச்சு பெரிய கோயில் கட்டினவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ராஜராஜ சோழன் நீதியாக நடந்துக்கல அப்படின்னு சொல்கிறோம்ல, ராஜராஜ சோழன் விவகாரத்தில் நம்ம முதல்ல நீதியாக நடந்து அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல. நாம் எல்லாம் தமிழர்கள். ஆனால் நம்ம கிட்டக்கு வந்து யார் வந்து பேரரசர், யார் மாவீரர் அப்படின்னு கேட்டால், மாவீரர் அலெக்சாண்டர், மாவீரர் நெப்போலியன், பேரரசன் அலெக்சாண்டர், பேரரசன் நெப்போலியன் தான் நம்மளாம் சொல்கிறோம். ஏன்னா நம்ம படிக்கிற பாட புத்தகத்தில் வந்து அப்படி தான் இருக்குது. ஆரம்பத்திலேயே அவங்க மேலே வந்து ஒரு பெரிய பிம்பம் நமக்கு கட்டமைக்கப்படுது. இன்னும் சொன்னப்போனால் உலகத்தில் இருக்க அனைத்து மக்களுமே உலகத்தின் மிகச்சிறந்த வீரர் வந்து அலெக்சாண்டர் தான் நினைக்கிறாங்க. ஏன்னா கிரேக்கம் வந்து அந்த அளவுக்கு அலெக்சாண்டர் கொண்டு போய் சேர்த்துருக்கு. நெப்போலியன்னாலே மிகச்சிறந்த வீரனை நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்து நெப்போலியனுடைய புகழை பிரான்ஸ் கொண்டு போய் சேர்த்துருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது ராஜராஜன்னு நம்ம வந்து ஒரு பேரரசன் வச்சுருக்கோம் இல்லைங்களா. இப்போ இந்த பேரரசன் வந்து பேரரசனா இல்லை இவர்கள்லாம் பேரரசனா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஒப்பாவை மட்டும் நான் இங்கே பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ அலெக்சாண்டருடைய படைகள் பார்த்திங்கன்னா, அந்த படையில் தரைப்படை, அது இல்லாமல் குதிரைப்படை, அவர்கிட்ட யானைப்படைன்னு ஒன்று கிடையவே கிடையாது, கப்பல் படையே வச்சுருந்தார். இப்போ அந்த அலெக்சாண்டருடைய படையில் இருந்த ஒட்டுமொத்த வீரர்களுடைய எண்ணிக்கை என்னன்னு பார்க்குறப்போ, 100,000 குறைவான வீரர்கள் தான் அலெக்சாண்டரோட ஒட்டுமொத்த படையில் இருந்திருக்கிறாங்க. அலெக்சாண்டர் வந்து கீமுல ஆட்சி பண்ணவர் ஒரு பக்கம். சரி, இங்கே வந்து மிலிட்ரி ஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மாவீரன் நெப்போலியனை.
அந்த நெப்போலியன் வந்து ஒரு படையெடுப்பில் அதிகபட்சமாக எவ்வளோ வீரர்களை பயன்படுத்தியிருக்காரு, அவர்கிட்ட எவ்வளோ வீரர்கள் இருந்தாங்கன்னு பார்க்குறப்போ ரஷ்யாவுடனான அவரோட கடைசி படையெடுப்பு தான் அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய படையெடுப்பு. அதில் அவர் பயன்படுத்தினது வந்து 450,000 வீரர்கள். இதுதான் வந்து நெப்போலியனுடைய ஒட்டுமொத்த படை. அதே சமயம் ராஜராஜ சோழன் அவருடைய ஆட்சி முடிஞ்சு ராஜேந்திர சோழன் கிட்டக்கு அவருடைய அரசாங்கத்தை கொடுக்குறப்போ அவர் படையில் எவ்வளோ வீரர்கள் இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு படையில் எவ்வளவு வீரர்கள் இருந்தாங்க அப்படின்னு கணக்கு போடணும்னா அந்த படையில் எவ்வளவு யானைகள் இருந்ததுங்கிறது அடிப்படையாக வச்சு தான் கணக்கு போடுறதுன்றது ஒரு மரபு. ஏன்னா வந்து ஒரு படையில் ஒரு யானையை வந்து ஒருத்தவங்களால் வச்சுக்க முடியும்னா அவங்களால ரெண்டு பக்கமும் ரெண்டு குதிரையை வச்சுக்க முடியும். அந்த யானை குதிரை எல்லாத்தையும் சமாளிக்கிறது, மற்ற பணிகள், அது இல்லாமல் போர்க்களத்துக்கு வந்து முன்வரிசையில் போகிறதுங்கிறது அடிப்படையில் மேற்கொண்டு வந்து ஒரு 20-30 வீரர்கள் வரைக்கும் அவங்களால அந்த படையில் வச்சுக்க முடியும். அப்போ வந்து ஒரு யானை ஒரு படையில் இருந்ததுன்னா அது 20-30 வீரர்கள் இருந்தாங்கிறதையும் நம்ம சேர்த்து புரிஞ்சிக்க முடியும். இதுதான் வந்து படையணியை நம்ம கணக்கிடுற முறையாக இருந்திருக்கு. சோழர்கள் காலத்தில் எவ்வளவு குதிரைகள், எவ்வளவு யானைகள், எவ்வளவு வீரர்கள் இருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு நம்ம வர்றப்போ சீனாவை சேர்ந்த ஒரு யாத்திரிகர் வந்து 1225 ஆண்டில் சோழர்களுடைய யானைப்படையை பற்றி ஒரு குறிப்பு தர்றார். அந்த குறிப்பில் அவர் என்ன சொல்கிறாருன்னா சோழர்களுடைய யானைப்படையில் 60,000 யானைகள் இருந்தன அப்படிங்கிற ஒரு குறிப்பை அவர் தர்றார். இப்போ அதை அடிப்படையாக வச்சு பார்க்குறப்போ சோழர் படையில் குறைஞ்சது 1200,000 15 லட்சம் வீரர்கள் இருந்திருக்கணும். அதாவது வந்து நம்ம உலகத்தின் மிகப்பெரிய படையின் எதை பற்றியெல்லாம் படிச்சுட்டு இருக்கோமோ அதையெல்லாம் விட அளவில் மிக மிக பெரிய படையாக வந்து சோழர் படை தான் இருந்தது. இல்லை நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், யானை படைன்னு ஒன்று அலெக்சாண்டர் கிட்ட கிடையாது. யானையை பார்த்து அலெக்சாண்டர் பயந்தார். ஏன்னா யானையை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டம், எதிர்த்து நிற்கிறதும் கஷ்டம். ஆனால் அந்த யானைகள் மட்டுமே சோழர்களுடைய படையில் வந்து 60,000 யானைகள் இருந்திருக்கின்றன. ஆனால் நம்ம வரலாற்று புத்தகத்தில் என்ன தெரியுமா எழுதுவாங்க, நான் உங்களுக்கு வரலாற்று புத்தகத்தையே காமிக்கிறேன் பாருங்கள், சோழர் படையில் 1.5 லட்சம் வீரர்கள் இருந்தாங்க அப்படின்னு எழுதுறாங்க. மேலேயே வந்து 60,000 யானை இருந்ததுன்னு எழுதுறாங்க. அப்போ 60,000 யானை, 60,000 யானைக்கு 60,000 வீரர்கள் போயிடுவாங்க. அப்போ மிச்சம் வந்து 90,000 வீரர்கள் மட்டும்தான் சோழர்களோட படையில் இருந்தாங்களா, முதல் கேள்வி. ரெண்டாவது, இலங்கையை கைப்பற்றின பின்னாடி அந்த இலங்கையை ஆட்சி செய்கிறதுக்காக வேளக்கார படை அப்படிங்கிற ஒரு படைப்பிரிவை வந்து சோழர்கள் விட்டுட்டு வந்தாங்க. அந்த வேளக்கார படையில் இருந்த வீரர்களோட எண்ணிக்கை 90,000 அப்படின்னு வரலாறு குறிப்பிடுது. ஆக மொத்தம் இவங்க வந்து யானை படை போக மித்த எல்லா படையும் இலங்கையில் நிப்பாட்டினாங்கிறாங்கிற ஒரு கேள்வி. இலங்கை மாதிரியே வந்து அவங்க நிறைய பகுதிகளை வந்து அவங்க அரசாட்சிக்கு கீழே வச்சுருந்தாங்க. அப்போ அவ்வளவு இடத்துலையும் அவங்க வேளக்கார படைகளை நிறுத்தினாங்க. அப்போது பக்கத்து நாடுகளை பாதுகாக்கணும் அப்படின்னாலே அதுக்கு இவ்வளவு பெரிய படைகளை நிறுத்தின சோழர்கள் தங்க சொந்த நாட்டில் எவ்வளவு பெரிய படைகளை வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி. அதனால் தயவு செஞ்சு வரலாற்று பாடநூல்களில் ஒரு ஒப்பாய்வு பண்ணி திருத்துங்க. சோழர்களுடைய படைங்கிறது 1200,000 15 லட்சம் வீரர்களை கொண்ட மிகப்பெரிய படையாக தான் இருந்திருக்கு. ஆக இவ்வளவு பெரிய படையை வைத்திருந்த ராஜராஜ சோழன், இவ்வளவு பெரிய வெற்றிகளை பெற்ற ராஜராஜ சோழன், இப்போ மிலிட்டரி ஜீனியஸ், உலகத்தின் தலை சிறந்த அரசர்னு மற்ற அரசுகள் சொல்லப்படுறப்போ அந்த பட்டியலில் ராஜராஜ சோழனுடைய பேர் ஏன் இல்லை? ஏன்னா தமிழர்களாகிய நாம் ராஜராஜனுடைய பெருமை என்னங்கிறத நம்மளும் புரிஞ்சுக்கலை, அடுத்தவங்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கலை. இப்போ சங்க இலக்கியங்கள் நம்மளுடைய அடையாளம் அப்படின்னா சங்க இலக்கியங்களை வளர்த்த சங்ககால மன்னர்கள் நம்மளோட அடையாளமாக இல்லையா? கோவில்கள் நம்மளுடைய அடையாளம் அப்படின்னா அந்த கோவில்களை கட்டிய பேரரசர்கள் நம்முடைய அடையாளமாக இல்லையா? இப்போ தஞ்சாவூர் அப்படின்னா சோறுடைத்து அப்படிங்கிறோம், அதை சோறுடைய நிலமாக மாற்றினவங்க நம்மளுடைய அடையாளமாக இல்லையா? ஒரு அழகான கட்டிடம் பாராட்டுக்கு உரியது அப்படின்னா அந்த அழகான கட்டடத்தை கட்டினவங்க பாராட்டுக்கு உரியவர்களா இல்லையா? இதுதான் கேள்வி. ஒத்தையடி பாதை அப்படின்னு ஒரு புத்தகம், அதாவது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே வந்த முதல் தலைமுறை தொழிலதிபர்கள் பற்றின ஒரு புத்தகம் தான் ஒத்தையடி பாதை அப்படிங்கிற புத்தகம். அந்த புத்தகத்தோட ஆசிரியர் பேர் த. சே. ஞானவேல். அவர் வந்து அந்த ஒத்தையடி பாதை புத்தகத்தை பற்றி ரொம்ப எளிமையாக ஒரு விஷயம் சொல்கிறார். ஒரு காலத்தில் ரொம்ப தூரத்தில் வந்து ஒரு இடம் இருந்தது, அங்கே யாருமே குடியேறல. அந்த நேரத்தில் அந்த இடத்த எப்படியாவது நம்ம வந்து பயன்படுத்தணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணுறாரு. அவரோட வெறும் காலில் அந்த இடத்த நோக்கி நடந்து போகிறார். போகிறப்போ சேர் இருக்குது, சகதி இருக்குது, முள் இருக்குது, கல் இருக்குது, எல்லாம் ஒரு காலில் குத்துது. ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்து போயிட்டு அந்த இடத்த அடைஞ்சி அங்கே வந்து ஒரு ஒரு ஊரையோ தெருவையோ உருவாக்குறாரு. பின்னாடி வந்து வரக்கூடியவங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா செருப்பு போட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வரக்கூடியவங்க ஒரு குதிரையை கூட்டு போகிறாங்க. இங்கே குதிரை நடக்கிறப்ப என்ன ஆகும்னா அங்கே ஒரு பாதை வந்து உருவாகிடும், அது குதிரை பாதை அப்படிம்பாங்க. அப்படியாக அந்த ஊருக்கு குதிரை பாதை ஒன்று கிடைக்குது. அதுக்கு பின்னாடி வந்தவங்க வண்டி கட்டிட்டு அந்த ஊருக்கு வர்றாங்க. அப்போது அந்த ஊருக்கு வந்து வண்டி பாதை அப்படின்னு ஒன்று கிடைக்குது. பிற்காலத்தில் வந்து உலக நாகரிகம் அடையுது, அந்த ஊர் நாகரிகம் அடையுது, அந்த ஊருக்கு ரோடு போடுறாங்க, அப்புறம் ஹைவேஸ் போடுறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஊருக்கு வந்து எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் ஈஸியாக போயிட்டு வந்துடலாம்.
இப்போ அந்த ஊருக்கு பெரிய ரோடு இருக்குது. இப்போ அந்த ஊருக்கு பெரிய ரோடு இருக்குது, யார் வேணாலும் வெறுங்காலில் வந்து ஜாலியாக போயிட்டு வரலாங்கிற நிலமை இருக்குன்றதை வச்சுக்கிட்டு, ஒரு காலத்தில் யாருமே அந்த ஊருக்கு போகாமல் இருந்தப்போ வெறும் காலில் முள்ளிலையும் கல்லையும் நடந்து போன ஒரு மனிதர் வந்து நம்ம முட்டாள்னு சொல்லக்கூடாது அப்படின்னு தன்னுடைய ஒத்தையடி பாதையில் தாசிரியர் ஞானவேல் சொல்கிறார். அப்போது இந்த வெறும் காலில் நடந்தார் இல்லைங்களா, அவர் தான் நம்ம முன்னோடி. அவர் மட்டும் அந்த வெறும் காலில் நடக்காமல் போயிருந்தாருனா நமக்கு ஒரு ஊரே கிடச்சிருக்காது. இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் நிறைய தெருக்கள் இருக்குது, அது திருவள்ளுவர் தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்குது, அம்பேத்கர் தெருன்னு தெரு இருக்குது, நிறைய தெரு, ஞான ஒளிவு தெரு அப்படின்னு ஒரு தெரு நான் பார்த்தேன், திருவள் பிரகாச வள்ளலாருடைய நினைவாக வச்சுருக்கிறாங்க, முத்துராமலிங்க தேவர் தெரு அப்படின்னு இருக்குது, நிறைய தெருக்கள் வந்து கொஞ்சம் பிரபலமான நபர்கள் பேரில் இருக்குது. அதே ஊரில் ராமசாமி தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்குது, கந்தசாமி தெருன்னு ஒரு தெரு இருக்குது, முனுசாமி தெருன்னு ஒரு தெரு இருக்குது. யார் இந்த ராமசாமி, யார் இந்த கந்தசாமி, யார் இந்த முனுசாமின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தெருவில் ஒரு வீடுமே இல்லாமல் இருந்தப்போ பரவாயில்ல நான் என் வீட்டை கட்டுறேன்னு முத முதல்ல வந்து ஒருத்தன் கட்டினா இல்லைங்களா, அந்த மொத வீட்டுக்காரனோட பேர் தான் அந்த ராமசாமி முனுசாமி எல்லாமே. அப்போது ஒரு ஊரில் யாருமே குடியில்லாதப்போ அங்கே வந்த ஒரு மனிதனையும், ஒரு தெருவில் அங்கே யாருமே குடியில்லாதப்போ வந்த ஒரு மனிதனையும் நம்ம மதிக்கிறோம் அப்படின்றப்போ, ஒரு அரசர் தலைமை தாங்க ஆட்களே இல்லாமல் இந்த சமூகத்தை வழி நடத்திருக்கிறாரு, அந்த சமூகத்தை வந்து நாகரிகத்தின் பாதையில் கொண்டு போயிருக்கிறாரு, உலகத்தின் மற்ற பண்பாடுகளை விடவும் ரொம்ப சிறந்த உயர்ந்த நிலையில் அந்த பண்பாட்டை வச்சுருந்துருக்காருன்னா, அந்த அரசரை நம்ம பாராட்டணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மட்டும்தான் நான் இங்கே வைக்கிறேன். இப்போ தன்னை முன்பு ஆண்ட அரசர்களை வந்து பாராட்டுறது அப்படிங்கிறது வந்து அடிமை மனநிலை கிடையாது, அதுக்கு பேர் நன்றி உணர்ச்சி, நம்ம அதை அப்படி தான் புரிஞ்சிக்கணும். திருவள்ளுவர் வந்து மிகப்பெரிய புலவர், மிகப்பெரிய திறமைசாலையே, அவரை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் வந்து ஒரு திருக்குறளில் சொல்கிறாரு, என் ஐ முன் நில்லன் மின் அப்படிங்கிறார். அப்படின்னா டேய், என்னோட தலைவனுக்கு முன்னாடி நிற்காத அப்படிங்கிறாரு. ஆக அவ்வளவு சிறந்த தெய்வ புலவர் திருவள்ளுவருக்கே ஒரு மனுஷன் தலைவராக இருந்திருக்கான் இல்லையா. அப்போது சாதாரண மனிதர்களாகிய நமக்கெல்லாம் தலைவர்கள் அப்படின்னு ஒருத்தவங்க வேணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைவர்களுடைய புகழையும் நம்ம கொண்டு சேர்க்கணும். இன்றைக்கி தமிழகத்தை சேர்ந்த சங்ககால மன்னர்கள் பற்றின விவரங்கள் நம்ம தலைமுறையில் யாருக்குமே தெரியாது. இப்படியே போச்சுன்னா நாளைய தலைமுறைக்கு வந்து சோழ மன்னர்கள் யார், சேர மன்னர்கள் யார், பாண்டிய மன்னர்கள்னு கூட தெரியாமல் போயிடும். அப்படி தெரியாமல் போச்சுன்னா அந்த இழப்பு வந்து நம்முடைய இழப்பு தான். ஏன்னா அந்த அரசர்கள் இந்த சமூகத்துக்கு என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இழந்துருவோம். அந்த அரசர் காலத்தில் உண்மையிலே என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம இழந்துருவோம். நல்லா வச்சுக்கோங்க. இந்த தொடரில் அடுத்தடுத்து வரக்கூடிய பாகங்களை நம்ம அதை தான் பார்க்க போறோம். இப்போ ராஜராஜ சோழன் இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு அவர் மேல சில குற்றச்சாட்டுகள் சொல்றாங்கல்ல, உண்மையில் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு யாராவது ஆய்வு பண்ணி இந்த குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க அப்படின்னா பரவாயில்ல, கிடைச்ச ஆதாரங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு மட்டுமே இந்த குற்றச்சாட்டுகள் வருது. இப்போ ராஜராஜ சோழனுக்கே அந்த நிலைமைனா நாளைக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ராஜராஜ சோழன் தான் மிக அதிகமாக ஆவணங்களை உருவாக்கி ஒரு அரசராக இருக்கிறாரு. அதனால நம்ம நம்முடைய முன்னோர்களை, மிக முக்கியமாக நம்ம ஆண்ட அரசர்களை வந்து பாராட்டுவது, அவர்களை போற்றுவது அப்படிங்கிறது நமக்கு நாமே செய்யக்கூடிய நன்மைகளில் ஒன்றா தான் இருக்கும். நம்ம தலைமுறைகள் வந்து அவர் மிகச்சிறந்த உதாரணமாக எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்து தன்மையால் ஆளப்படும் அப்படிங்கிறார் வள்ளுவர். அதனால் இதில் என்ன நன்மை இருக்கோ அது வந்து முற்றிலுமாக ஒதுக்காமல் இருப்போம். இனி இதற்கு அடுத்து வரக்கூடிய பாகங்களில், இப்போ ராஜராஜ சோழன் பற்றி சொன்னேன் இல்லைங்களா, அவ்வளோ பெரிய படையை வச்சுருந்தாருன்னு, அது இல்லாமல் ராஜராஜ சோழன் செஞ்ச சாதனைகள் என்னென்ன, அவர் கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்கள் என்னென்ன, ராஜராஜ சோழன் மேலே அபாண்டமாக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கான பதில்கள் என்னென்ன, தொடர்ந்து வரக்கூடிய பாகங்களில் விரிவாக பார்ப்போம். தவற விடாதீங்க. நன்றி, வணக்கம்.